பாருங்க செம்பருத்தி இலைகள் அடுத்து வந்து மடிச்சு கஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சாதம் மடிச்சு மடிச்சு கஞ்சி ஆட் பண்ணி முட்டை இருக்கு பாருங்க இந்த முட்டையோட பாருங்க முட்டையோட வெள்ளை கருவு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் பிரித்து வெள்ளை கருவு மட்டும் அந்த பிரித்து எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் நல்லா அடித்து நைஸாக அரைச்சிருங்க நைஸாக அரைச்சி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி வச்சுருந்து ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குங்க நல்லா பளபளான்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாருங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு வடித்து கஞ்சி செம்பருத்தியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சர்ல அடிச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ ஒரு நிறையா நல்லா இருக்கும் இந்த மாதிரி வளவளான்னு இருக்காங்க இதை வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க நல்லா அழுக்கு இருக்கக்கூடாது ஹேரில் ஹேரில் அழுக்கில்லாமல் நல்லா வாஷ் பண்ண ஹேராக இருக்கணும் முடிய தலையாக இருக்கணும் மொதல் நாளே குளிச்சிருங்க நல்லா அழுக்கு தேய்ச்சி மறுநாள் இதை வந்து கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குங்க ஹேரு நல்லா க்ரோத் ஆகும் வளருங்க முடி கொட்டுற பிரச்சனையும் நின்றுரும் இதை வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பார் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சு சும்மா வாஷ் பண்ணணும் இந்த இலைகள் இந்த பாருங்கள் நல்லா இந்த வடிகட்டிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் அது காஞ்சதுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் கொட்டிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னையா 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 சொல்லையா